Welcome to everyone. This video is first contribution for SFT 2020 from Google from GNU Linux User Groups. நம்ம இப்போ ஜாங்கோ பற்றி பார்க்க போகிறோம். ஜாங்கோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் பைத்தான் பேஸ்டு வெப் ஃப்ரேம் ஒர்க். இதை யூஸ் பண்ணி நம்ம குயிக்காக வெப் அப்ளிகேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜாங்கோட இன்ட்ரோடக்ஷன், ஜாங்கோ இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஒரு சிம்பிள் ஹலோ வேர்ல்டு வெப் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது ஜாங்கோ யூஸ் பண்ணி. ஓகேங்களா, இப்போ நம்ம ஜாங்கோட இன்ட்ரோடக்ஷனை பற்றி பார்ப்போம். ஜாங்கோ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் வெப் ஃப்ரேம் ஒர்க். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்இசி பேஸ்ட் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எம்இசினா என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடல் வியூ கண்ட்ரோலர். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே அப்ளிகேஷனில் எல்லா கூடையும் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு கோடு மெயின்டெனன்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர் கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டாங்க. பிஸ்னஸ் லேயர், டேட்டா லேயர், யூஐ லேயர். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தான் எம்இசின்ற ஆர்கிடெக்சர் கொண்டு வந்தாங்க. எம்விசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடல் வந்து ஃபஸ்ட்டு டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த டேட்டா வந்து கண்ட்ரோலருக்கு அனுப்புங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலர் வந்து அந்த டேட்டாவை கெட் பண்ணி ஃபார்மெட்டை கன்வெர்ட் பண்ணி யூஐக்கு ஏற்ற ஃபார்மெட்டாக கன்வெர்ட் பண்ணி வியூக்கு அனுப்புங்க. இதாங்க ஒர்க்கிங். இப்போ மாடல் பார்த்தீங்கன்னா மாடலோட ஒர்க்கே டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வியூ வந்து யூசர் என்ன பார்க்குறாங்களோ அதை கொடுக்கறது. ஓகே, கண்ட்ரோலர் வந்து ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணது தான் கண்ட்ரோலோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ், செட்டிங் அப் டேட்டா பேஸ் கனெக்ஷன், அதுக்கப்புறமா லோடிங் ஆடான்ஸ், இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணது தான் இந்த கண்ட்ரோலோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் யூஆர்எல் பாசிங், இது போன்ற ஒர்க்ஸ்லாம் கண்ட்ரோலர் பார்த்துக்கோங்க. கண்ட்ரோலர் தான் ஹார்ட் ஆஃப் தி சிஸ்டம் போல் எம்இசிக்கு. ஓகேங்களா, ஜாங்கோ வந்து ஸ்டேபிளான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க. ஜாங்கோ வந்து மெனி இயர்ஸாக பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் கூட யூஸ் பண்ணிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், பின்டர்ரெஸ்ட், மொசில்லா, யூடியூப், கூகுள் கிளவுட், இதேமாரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் கூட ஜாங்கோ யூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்கு வந்து நம்ம ஜாங்கோ யூஸ் பண்ணுறது, அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாங்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டேட்டா பேஸஸ் யூஸ் பண்ணலாங்க. டீஃபால்ட்டாகவே அதில் வந்து எஸ்கியூ லைட் ட்ரீன்ற டேட்டா பேஸ் ஒன்று தந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டீஃபால்ட்டாக இன்பில்டாகவே அட்மின் இன்டர்ஃபேஸ் இருக்குங்க. அதை யூஸ் பண்ணி கட் ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம், க்ரியேட் ரிவ்யூ, அப்டேட், டெலிட்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பண்ணால் ஃபார்ம் ஹேண்ட்லிங் இருக்குது, செஷன், யூசர் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட் ரோல் பேஸ்ட் பர்மிஷன்ஸ்லாம் இதில் இருக்குங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கிங், இதுமாரி நிறைய இன்பில் ஃபியூச்சர்ஸ்லாம் அவைலபிளாகவே ஜாங்கோவில் இருக்குது. நெக்ஸ்ட் ஜாங்கோ வந்து மேனேஜ் பண்ணிட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுங்க. அதோட நேம் பார்த்தீங்கன்னா ஜாங்கோ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம ஜாங்கோ இன்ஸ்டாலேஷனை பற்றி பார்ப்போம். ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு python.org இந்த யூஆர்எலுக்கு போயிட்டு டவுன்லோட்ஸ்னு இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு இந்த பைத்தான் லேட்டஸ்ட் வெர்ஷனாகவே இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டைரெக்டாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி சேவ் ஃபைலுக்கு டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது தான். பைத்தானை டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைத்தானை இன்ஸ்டால் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஜாங்கோ இன்ஸ்டாலேஷனுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டு. விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் ஏன் நான் முக்கியம்ன்றனா இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ரெண்டு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறீங்க. ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கோ 1.9 அப்படின்னு ஒரு சம்திங் ஒரு வெர்ஷனில் இருக்குது, ஓல்டு வெர்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா லேட்டஸ்ட் வெர்ஷனில் டெவலப் பண்ணுறீங்க. இப்படி ஒரு ரெண்டு வெர்ஷனில் டெவலப் பண்ணிட்டு ரெண்டுத்தையுமே மேனேஜ் பண்ணோன்னா அதுக்கு தாங்க பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிஎம்டியில் போயிட்டு பிப் இன்ஸ்டால் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் டைப் பண்ணிட்டு என்டர் தாங்க. என்டர் கொடுத்தோன்னே கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் வந்து
விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன், அதனால எனக்கு வந்து ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு வந்தது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடும். நெக்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாங்கோவை பார்த்தீங்கன்னா அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் இன்ஸ்டால் பண்ணால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணோம். அது நான் வந்து டெஸ்க்டாப்லேயே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டர் நேம் பார்த்தீங்கன்னா ஜாங்கோ டியூட்டோரியல்ஸ்னு போட்டுக்கிறேன். ஜாங்கோ டியூட்டோரியல்னு போட்டுக்கிறேன். போட்டு நெக்ஸ்ட் இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ண அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை செட் பண்ண போகிறோம். அதுக்குன்னா இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு மேலே போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். அந்த டைரக்டரிக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த டைரக்டரியில் தான் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன கமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் என்வி என்வி இந்த வி என்வி வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் நேம். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான எந்த நேம் வேணாலும் நீங்கள் தந்துக்கலாம். நான் வந்து இந்த நேம் தந்துக்கிறேன். ஓகே, விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, கான்ஃபிகர் ஆகிடுச்சு. அதை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த ஜாங்கோ டியூட்டோரியல்ஸ் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நான் அந்த க்ரியேட் பண்ண அந்த நேமில் வந்து இங்கே இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணோம். இந்த விர்ச்சுவல் ஆக்டிவேட் பண்ணதுக்கான கமாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாங்கோ டியூட்டோரியல்ஸ் அந்த டைரக்டரிலே பிஇஎன்வி ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட்ஸ் ஸ்கிரிப்ட்ஸுக்கு எஸ் கேப்ஸ்ங்களா ஸ்கிரிப்ட்ஸ் ஆக்டிவேட் கொடுத்து வந்து தந்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்களா சீன்ற இந்த டைரக்டரியிலேருந்து நம்மளோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா இந்த டைரக்டரிக்கு மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம பண்ணுற எல்லா இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இந்த ஃபோல்டர் இதுக்குள்ளே தான் இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா, இப்போன்னா இங்கே வந்து என்னென்ன பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பிப் ப்ரீஸ் என்று கொடுக்குறேன். ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா. அப்படின்னா இதில் வந்து ஒன்றும் எந்த பேக்கேஜஸும் இன்ஸ்டால் ஆகலை. ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம வந்து ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஆக்டிவேட் பண்ணிட்டு இப்போ வந்து ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ண போகிறோம் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில். அதுக்கு கமாண்ட் பார்த்தீங்கன்னா பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ இன்ஸ்டால் ஜாங்கோ. இப்போ வந்து இங்கே நான் வெறும் ஜாங்கோன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, இதுமாரி வெறும் ஜாங்கோன்னு போட்டிங்கன்னா இப்போதைக்கு இருக்க லேட்டஸ்ட்டு வெர்ஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இல்லை உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் தேவையில்லை, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வெர்ஷன் தான் தேவை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவல் டு போட்டு எந்த வெர்ஷன் உங்களுக்கு தேவையோ அந்த வெர்ஷன் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு எனக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். அதனால் வந்து நான் ஜாங்கோ வெறும் ஜாங்கோனே போட்டு என்ட்ரட் கொடுக்குறேன். ஓகே, நெட் கனெக்ட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணணும்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. டவுன்லோட் ஆகுது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜாங்கோ கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இங்கே வார்னிங் ஒன்று காமெடி பார்த்தீங்களா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த பிப் வெர்ஷன் வந்து 20.2.2 இந்த வெர்ஷன் எனக்கு கரண்ட்டில் இருக்குது.
அதுக்கு வந்து அப்டேட் அவைலபிளாக இருக்குது, அதனால் வந்து அப்டேட் பண்ண சொல்லுது ஓகேங்களா. வேறு ஒன்றும் இதை நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா இவங்க இதுலேயே கமாண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள், இந்த பைத்தான் ஹியர் இதுலேருந்து அப்படியே காப்பி பண்ணி சாரி செலக்ட் பண்ணிட்டு போய் காப்பி கொடுத்து பேஸ்ட் வந்து என்டர் தந்தீங்கன்னா வந்து பிப் வந்து அப்டேட் ஆகிடும் ஓகேங்களா. ஓகே பிப் பிப் வந்து அப்டேட் ஆகுது. ஓகே இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ ஜாங்கோ எந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னு பார்க்கணுன்னா அதுக்கு கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஜாங்கோ ஆட்மின் கொடுத்தீங்கன்னா ஓகே 3.1.1 இந்த வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகுது ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ ஜாங்கோல இப்போ வந்து எப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. அதுக்கான கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஜாங்கோ ஆட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தா ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும். ப்ராஜெக்ட் நேம் வந்து எந்த நேம் வேணால் கொடுக்கலாம் அது உங்கள் இஷ்டம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வெறும் ப்ராஜெக்ட் நேம் தந்துக்கிறேன், ப்ராஜெக்ட் நான் ப்ராடக்ட் நேம் தந்துக்கிறேன் ஓகேங்களா. ப்ராடக்ட் ப்ராடக்ட் நேம் தந்து என்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஜாங்கோவில் க்ரியேட் ஆகிடுச்சு. அது நம்ம செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜாங்கோ டியூட்டோரியல்ஸ் அதுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் ப்ராடக்ட்னு ஒன்று வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ப்ராடக்ட்னு இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு இருக்குது, ப்ராடக்ட்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா மேனேஜர் பிஒன்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர் பியூ இந்த பைட்டன் ஃபைல் வந்து ஒரு எந்த ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்டாக இருந்தாலும் எங்கே வந்து இந்த மேனேஜ் டாட் பிஒய்ன்ற பைட்டன் ஃபைல் இருக்கு, அதான் உங்களோட ரூட் டைரக்டரி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில ஃபைல்ஸ்லாம் ஆகுது, இதில் என்னென்ன ஃபைல்ஸ்னு நான் பின்னாடி சொல்கிறேன் ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த ஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து எடிட் பண்ணது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எடிட்டர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஐடியாலி ஃபைச்சாம் பார்னர் ஐடியாலி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் எடிட்டர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், விஷுவல் ஸ்டுடியோ கோட், நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைம் டெக்ஸ்ட்னு ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்னு இந்த ப்ராஜெக்டை வந்து அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம்ல சாரி உடனே அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஃபுல்லாக இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த ப்ராடக்ட்குள்ளே போனீங்கன்னா இந்த இனிட் தட் அண்டர்ஸ்கான்ஸ்கோ இனிட் அண்டர்ஸ்கான்ஸ்கோ இந்த ஒரு பைட்டன் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இது வந்து எம்டியாக தான் இருக்கும் ஓகே. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த செட்டிங்ஸ் டாட் இந்த பைத்தான் ஃபைல் ஓகே. இந்த ஃபைல் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஃபைல், நம்மளோட வெப் அப்ளிகேஷனோட ஃபுல் கான்ஃபிகரேஷனும் இதில் தான் நம்ம பண்ணுவோம் செட்டிங் எல்லாமே ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே பண்ணால் சீக்ரெட் கே ஈக்குவல் டு ஒரு சில ஆல்பானியமெக்லாம் போட்டு இருக்கு இதெல்லாம் இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. இப்போ ஜாங்கோ வந்து பார்த்தீங்கன்னா என் டு எண்டு வெப் ஃப்ரேமாக இருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து எம்இசி யூஸ் பண்ணும், இது வந்து ரொம்ப செக்யூராக இருக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் கீ வச்சு ஒரு ஹேஷ் கீ யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா, சீக்ரெட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு டீபக் ஈக்குவல் டு ட்ரூ, இப்போ டீபக் ஈக்குவல் டு ட்ரூன்னு இருந்தால் தான் நம்ம க்ரியேட் பண்ணுற அந்த வெப்பேஜ் வந்து நம்மளுக்கு வெப் ப்ரௌசரில் வந்து வியூ ஆகும். இப்போ இங்கே ஃபால்ஸ்ன்னு போட்டிங்கன்னா அது வந்து வியூ ஆகாது, சில ரெஸ்பான்ஸு எரர்ஸ் எதோ ஒன்று இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த அலோடு ஹோஸ்ட் வந்து அப்புறம் பார்ப்போம். இன்ஸ்டால் டேப்ஸ் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாங்கோ பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அந்த ஃபியூச்சர்ஸை தான் இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது வந்து அட்மின்
நெக்ஸ்ட் அத்தன்டிகேஷன் கண்டென்ட் டைப்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்வஸ்ட் நம்ம ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணால் அது என்ன டைப் ப்ரெசென்ட் ஆகுது அதை பற்றி அது பேஸ் பண்ணதான் இது. நெக்ஸ்ட் செஷன் மெசேஜஸ் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ். இந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்எஸ் இமேஜ் இதேமாரி ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற டைரக்டரி தான் இது. ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இது, ஓகேங்களா? ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்ன்ற ஒரு ஆப்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் எல்லா ஜாங்கோ ப்ராஜெக்ட்லேயும் ஆப்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். எந்த ஒரு ஆப்ஸ் க்ரியேட் பண்ணாலும் அது வந்து இந்த இன்ஸ்டால்டு ஆப்ஸில் வந்து இனிஷியலைஸ் பண்ணிடணும், ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா எதுக்கு நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோன்னா ஜாங்கோ அப்புறம் தெரியும் இதில் பண்ணலாம். இப்போ ஒரு ஆப் வந்து இந்த நேமில் வந்து ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் மிடில் இப்போ மிடில் இருக்குன்னு பார்த்தா இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தினா செக்யூரிட்டி பேஸ் பண்ணுவது தான். செக்யூரிட்டி மெடியல்வர், செஷன் மெடியல்வர், காமன் மெடியல்வர், அந்த சிஎஸ்ஆர்எஃப் வியூ மெடியல்வர், அதன்டிகேஷன் மெடியல்வர், இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தா செக்யூரிட்டி பேஸ் பண்ணுவது தான், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரூட் அண்டர் ஸ்கோர் யூஆர்எல் கான்ஃபிக்னு ஒரு வேரியபிளில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டாட் யூஆர்எல்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்னு இந்த ஃபோல்டரில் யூஆர்எல்ன்ற ஃபைல் அதான் பார்த்தீங்கன்னா யூஆர்எல் கான்ஃபிகரேஷனில் ரூட்டுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இந்த யூஆர்எல்ஸ் டாட் பிஒய்ன்ற பைதான் ஃபைல் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெப்சைட்டை எடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து இப்போ ஹோம்னு ஒன்று இருக்கும், கான்டாக்டாருமே சில ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த இப்போ ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே யூஆர்எல்ஸில் பண்ணால் சேஞ்ச் ஆகும். ஹோம்னு ஒரு ஹோம்னு போட்டு ஸ்லாஷ் இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கான்டாக்டை கிளிக் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் மூலம் ஒரு ஸ்லாஷ் இருக்கும். அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூஆர்எல்ல இருக்க ஒரு ஒரு பார்த்தோம், ஓகேங்களா? அதேமாரி இந்த ஜாங்கோ ப்ராஜெக்டில் இருக்க யூஆர்எல்ல எது எது இதெல்லாம் எது இதெல்லாம் கிளிக் பண்ணால் எந்தெந்த பார்த்துக்கு போனோன்றத வந்து டிஃபைன் பண்ணுறது தான் இது, ஓகேவா? இந்த யூஆர்எல்ஸில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா அந்த எல்லா பாத்துமே இதில் தான் டிபெண்ட் பண்ணுவாங்க, ஓகே? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டெம்ப்ளேட்ஸ். இந்த டெம்ப்ளேட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் HTML CSS மாரி இதெல்லாம் இல்லாமல் இருக்காது, ஓகேங்களா? அதுமே ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கிற டேரக்டரிடாக இந்த டெம்ப்ளேட்ஸ், ஓகேங்களா? இப்போ அந்த டேரக்டரி வந்து இங்கே எல்லாம் டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இங்கே இல்லை. ஃப்யூச்சரில் நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ணுறப்ப அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு அந்த டேரக்டரி எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த டேரக்டரி வந்து இங்கே போடணும். இங்கே அப்போ தான் வந்து அது ஜாங்கோக்கு வந்து தெரியும் எங்கே வந்து இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு அப்புறம் அந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ளேருந்து அந்த HTML ஃபைல்ஸ்லாம் ஃபெச் பண்ணி எடுத்து டிஸ்பிளே பண்ணுவோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் WSGI அப்ளிகேஷன் வேரியபிள் வந்து ப்ராடக்ட் ஃபோல்டரில் WSGI இந்த பைத்தான் ஃபைலில் அப்ளிகேஷன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து வெப் சர்வர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு கேட்வே ப்ரொவைட் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா இந்த WSGI, ஓகேங்க? WSGI-னா என்னென்னு பார்த்தீங்க ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வெப் சர்வீஸ் கேட்வே இன்டர்ஃபேஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ்னு போட்டு டிஃபால்ட் போட்டு இன்ஜின் நேம்னு இருக்குது. இந்த ஜாங்கோ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஒரு டேட்டாபேஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. என்ன டேட்டாபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா SQL லைப்ரரி. இந்த டேட்டாபேஸ் வந்து டிஃபால்ட்டாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதான் இது நம்ம இந்த டேட்டாபேஸ் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா வேறு டேட்டாபேஸ் MySQL ஆர் எல்லாருமே டேட்டாபேஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ MySQL யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே SQL லைப்ரரின்னு இருக்கிறது வந்து MySQLன்னு போட்டு பண்ணியிருந்தோம். போட்டு இந்த db.sql லைப்ரரிலாம் MySQLன்னு போட்டுக்கலாம். போட்டு நம்ம நெக்ஸ்ட்டு லோக்கல் ஹோஸ்ட்டு ரூட்டு அதுக்கான பாஸ்வேர்ட்ஸ் போட்டு அந்த டிபியை கூட யூஸ் பண்ணிக்கலாம்,
இது வந்து டேட்டா பேஸ் டிஃபைன் பண்ணுறதுக்காக ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு வேல்யூ லாங்குவேஜ் ஸ்டாட்டிக் வரன்னு போட்டு ஸ்டாட்டிக்னு ஒரு டேரக்டரி ஒன்று போட்டிருக்காங்க ஓகேங்களா. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் முன்னாடி சொன்னால் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற டேரக்டரியோட பார்த்ததை தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஸ்டாட்டிக் யூஆர்எல்னு போட்டு. இந்த ஸ்டாட்டிக்ன்ற ஒரு ஃபோல்டர் வந்து இங்கே இல்லவே இல்லை டேரக்டரி ஓகேங்களா. இதை வந்து நம்ம ஃபியூச்சர் தான் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். தென் செட்டிங்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து manage.py இந்த manage.py-ன்ற பைத்தன் ஃபைல் தான் பார்த்தீங்கன்னா ரூட் ஃபைல்னு ரூட் டைரக்டரின்னு சொன்னேன். இது எங்கே இருக்கோ அதான் வந்து ரூட் டைரக்டரின்னு சொன்ன ப்ராஜெக்ட்டுக்கு. இதான் பார்த்தீங்கன்னா மெயினான ஃபைல் ஓகேங்களா. இங்கே இதில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா செட்டிங்ஸோட செட்டிங்ஸ் அதுமே. இப்போ ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணுறோன்னா இப்போ பைத்தான் manage.py ரன் சர்வர்னு கொடுப்போம். அது எல்லாமே பண்ணால் இங்கேருந்து தான் கால் ஆகும் ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டேரக்ட்லி django.tutorials இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. பட் நம்ம ப்ராஜெக்ட் வந்து இந்த ஃபோல்டர் அப்போ வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே போனோம். போனால்தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும். இப்போ அதுக்காக டேரக்ட்ரி வந்து சேஞ்ச் பண்ணுறோம். சிடி ப்ராடக்ட் கொடுத்தனா ஓகே டேரக்ட்ரி சேஞ்ச் ஆச்சு. இப்போ வந்து ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு கமாண்ட் பார்த்தீங்கன்னா பைத்தான் manage.py ரன் சர்வர் ஓகே டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் சர்வர் ரெண்டு ரன் ஆகும். சர்வர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சர்வர் ஜாங்கோ அதான் சர்வர் ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்க ரன் ஆகும். ஓகே ரன் ஆகிடுச்சு நோ இஷ்யூஸ். ஓகே ரன் ஆகிட்டு இங்கே ஒரு யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அப்படி காப்பி பண்ணிட்டு வெப் ப்ரௌசரில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சுன்னா இந்த பேஜ் வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து உங்கள் ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லி கங்க்ராச்சுலேஷன் யூ ஆர் சீயிங் திஸ் பேஜ் பிகாஸ் டிபக் ஈக்வல் டு ட்ரூ இஸ் இன் யுவர் செட்டிங் ஃபைல். இந்த பேஜை நீங்கள் பார்க்குறீங்கன்னா டிபக் ஈக்குவல் ட்ரூன்னு போட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்னால் இல்லையா டிபக் ஈக்குவல் டு ட்ரூன்னு போட்டால் நம்ம வந்து நம்ம க்ரியேட் பண்ண வெப் பேஜெலாம் பார்க்க முடியும் ஆல்சிங் பண்ண பார்க்க முடியாது அதான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் யூ ஹாவ் நோ கான்ஃபிக் எனி யூஆர்எல்ஸ். நீங்கள் வந்து யூஆர்எல்ஸில் வந்து எந்த ஒரு பார்த்துமே க்ரியேட் பண்ணலாம் அதை வந்து நீங்கள் சொல்கிறேன் ஓகேங்களா. இந்த பேஜை வந்து நான் பண்ணதில்லை. இந்த பேஜெலாம் வந்து ஜாங்கோ டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட்டாக இருக்கிறத இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்பேஜ் இங்கே எப்படி போடுறதுங்க. சும்மா இப்போ பேசிக்காக இந்த வீடியோவில் போனால் ஹலோ வேர்ல்டுன்னு நம்ம இங்கே ப்ரிண்ட் பண்ண போகிறோம் இந்த பேஜை எடுத்துகிட்டு ஓகேங்களா. அதான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 127 இந்த அட்ரஸுக்கு பதிலாக 127.0.0.1 அது வந்து லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. லோக்கல் ஹோஸ்டோட அட்ரஸ்ஸு அது நம்ம டைரெக்டாக லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டு தந்துட்டோம். லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8000 என்கிட்ட கொடுப்பீங்களா. ஓகே இந்த பேஜ் தான் ரன் ஆகும் ஓகேங்களா. நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம். என்ன இந்த யுவர் அந்த ஐபி அட்ரஸ் போட்டு கொடுங்கோ ரன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ரன்னிங்லேயே இருக்குது. நம்ம ரன் பண்ண சர்வர் வந்து ரன்னிங்கில் இதை வந்து நம்ம டெர்மினேட் பண்ணணும்னா Ctrl+C தாண்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ வந்து ப்ராஜெக்ட் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்து இப்போ வந்து ஆப்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஆப்ஸ்னால் என்னன்னு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா
இப்போ ப்ராடக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு இ காமர்ஸ் சைட் நான் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ராடக்ட்னு ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. அந்த ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஒன்று இருக்கும், நெக்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் இருக்கும், ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து இந்த ப்ராடக்ட்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ப்ராஜெக்ட். அதுக்குள்ளே இருக்க இந்த பிராண்டு, ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸ்லாம் பண்ணால் ஆப்ஸு, ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இப்போ ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே வந்து எத்தனை ஆப்ஸ் வேணால் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ வந்து ஆப்ஸை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம், ஓகேங்களா. அதுக்கான கமாண்ட் வந்து பைத்தான் மேனேஜ் டாட் பிஒய் ஸ்டார்ட் ஆப். ப்ராஜெக்டுக்கு நேம் வந்து இப்போ வந்து பிராண்டே வச்சுக்கிறேன், பிராண்ட், ஓகேங்களா. என்டர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து ஆப் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அது நம்ம செக் பண்ண திரும்பி இந்த ஜாங்கோ டியூட்டோரியல்ஸில் போய் ப்ராடக்டில் போனீங்கன்னா பிராண்டுன்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் கொஞ்சம் நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன ஃபைல்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டிபி டாட் எஸ்கியூ லைக்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. நான் இதை பற்றி சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பிராண்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து மைக்ரேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அட்மின் டாட் பிஒய் ஜாங்கோ வந்து டிஃபால்ட்டாகவே வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபியூச்சர்ஸ்லாம் டிஃபால்ட்டாகவே தந்திருக்காங்க. ரெக்கார்டா ஆப்ரேஷன் அதை வச்சு பண்ணலாம், இந்த டிபி டிஃபால்ட்டாக தான் டிபி வச்சு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஸு, நெக்ஸ்ட் மாடல்ஸ், இந்த மாடல்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் நம்ம இன்டாக்ட் பண்ணோம், ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த மாடல்ஸ். இந்த மைக்ரேஷன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் இதில் வந்து மைக்ரேட் பண்ணுவோம். என்ன சேஞ்ச் பண்ணாலும் மைக்ரேட் பண்ணுவோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். இப்போதைக்கு இந்த மைக்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபைல் தான் இன் டாட் பிஒய்னு ஒன்று சரி எம்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம மைக்ரேட் பண்ணுறப்போ ஒன்று கிரியேட் ஆகும், அப்போ காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் டாட் பிஒய்னு இது வந்து டெஸ்டிங் பர்பஸ் தான். நெக்ஸ்ட் வியூ டாட் பிஒய், இந்த வியூ டாட் பிஒய்க்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோடே பண்ணுவோம். நம்மளோட ப்ராஜெக்டோட ஃபுல் கோடும் பார்த்தீங்கன்னா இதில் தான் பண்ணுவோம், ஓகேங்களா. இந்த ஆப்புக்கான கோடு எல்லாமே இதில் தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஓகே, இதுதான். இப்போ வந்து நம்ம வந்து ஏன்னே ரன் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து டிஃபால்ட்டாக ஒரு பேஜ் ஒன்று இருந்துச்சு ஜாங்கோனா. அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு எப்படி நம்ம வந்து இப்போ ஹலோ வேர்ல்டு அதுமாரி ஒரு நம்ம பேஜ் எப்படி டிஸ்பிளே பண்ணிட்டு அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஆல்ரெடி ஒன்று வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஜாங்கோ டாட் ஷார்ட்கட்ன்ற ஒரு மாடல்லேருந்து ரெண்டு ஒரு நேச்சரை வந்து இம்போர்ட் பண்ணி. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்னு ஒரு ஃபோல் டேரக்ட் வந்துச்சுன்னா இல்லையா, அதுக்குள்ளே இருக்க அதுக்குள்ளே இருக்க ஹெச்டிஎம்எல் ஃபைல்ஸ் எல்லாம் ரெண்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம இப்போதைக்கு ஹெச்டிஎம்எல் ஃபைல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, சும்மா சும்மா அந்த வெப்பேஜில் வந்து ப்ரிண்ட் பண்ணுவோம். அது எப்படி பார்த்தனா அதுக்கு பார்த்தனா ஜாங்கோ டாட் ஹெச்டிடிபின்ற மாடல் வந்து இம்போர்ட் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ்ன்ற ஒரு மெத்தட் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று டெப் போட்டு இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து இங்கே என்னென்னா கொடுக்கலாம்.
Welcome to Flipram Plug. இந்த வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணப்போம் ஓகேங்களா. இந்த பிராண்டனர் இந்த வியூவில் வந்து இப்போ வந்து எத்தனை ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் ஒன்று இந்த கிளாஸ் ஒன்று யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்து ஓகேங்களா. இப்போ அந்த ஹோம் கான்டாக்ட் அதுமாதிரி பாத்து சொன்னேன் இல்லையா, அதுமே இல்லை இதில் பண்ணுற ஒவ்வொரு அந்த ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாத்து ஓகேங்களா. இப்போ வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணிட்டேன், இதுக்கான பாத் வந்து யூஆர்எல்ஸில் கொடுக்கணும் ஓகேங்களா. இப்போ யூஆர்எல்ஸில் போயிட்டு யூஆர்எல்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் இந்த இதுவில் இருக்கும் அதில் போயிட்டு அந்த பாத் வந்து அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியூஸில் இந்த ஆப் ஆப் பிராண்டுன்னு ஆப் இருக்குல்ல இந்த பிராண்டுக்குள்ள வியூஸ்ல இருக்கு ஓகேங்களா. அப்ப பிராண்ட்ல இருந்து இம்போர்ட் வியூஸ் இம்போர்ட் பண்றோம் இந்த யூஆர்எல் பேட்டர்ன்ஸ்ல போயிட்டு அந்த நியூ பாத் அந்த அந்த பாத்தை போட்டா மட்டும்தான் நமக்கு வந்து இதுக்குள்ள நம்ம என்ன பண் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணி வச்சிருக்கோமோ அது நம்ம டிஸ்பிளே ஆகும். பாத் பாத் இதுமாதிரி எம்டியாக கொடுத்தோன்னா எம்டியாக கொடுத்தோன்னா என்ன ஆகும்னு பாருங்கன்னா இப்போ லோக்கல் லோஸ்ட் கோலன் 8000 ஸ்லாஷ்னு வச்சு பார்த்தீங்களா. அந்த எம்டியாக கொடுக்கறது வந்து அந்த ஸ்லாஷ்னு அர்த்தம் ஓகேங்களா. இப்போ ஸ்லாஷ்னுக்காக நீங்கள் ஸ்லாஷ்லாம் கொடுக்க தேவையில்ல, ஏன்னா ஸ்லாஷ்னு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்லாஷ் இருக்கும் இல்லையா, டபுள் ஸ்லாஷ். அதனால எம்டியாக கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு ஸ்லாஷ்னு எடுத்துக்கும் ஓகேங்களா. இதில் இருக்க ஒவ்வொரு பாத்துமே பார்த்தீங்கன்னா ஸ்லாஷை வச்சு தான் செப்பரேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எம்டியாக கொடுத்துட்டு கமா வியூஸ்லேருந்து எது நம்ம பண்ணணும் இந்த பிராண்டு பிராண்டு ஓகே அவ்வளோதான். இதை பண்ணிவிட்டு ஃபைலை வந்து சேவ் பண்ணுறேங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணி பாருங்க. ஓகே ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று மைக்ரேஷன் மைக்ரேட் பண்ணோம் ஓகேங்களா. மைக்ரேட் எதுக்கு பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டீஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த அட்மின் ஆட்லாம் டிஃபால்ட்டாகவே இட்லியே இருக்கும்னு சொன்னா இல்லையா. இருங்க நான் மைக்ரேட் பண்ணுறப்ப காமிக்கிறேன். மைக்ரேட் வந்து இப்போ பாருங்க அப்ளை ஆல் மைக்ரேஷன் அட்மின் ஆர்ட் கண்டென்ட் டைப் செஷன்
இதெல்லாம் பண்ணால் அந்த இன்ஸ்டால் ஆப்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே பண்ணால் மைக்ரேட் பண்ணும். ஓகேங்களா, மைக்ரேட் பண்ணதுன்னு என்ன பண்ணால் டேட்டாபேஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணும், டேட்டாபேஸில் வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா, இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த பின்னாடி சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு மைக்ரேட் பண்ணிவிட்டு இந்த மைக்ரேட் பண்ணதெல்லாம் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபி டாட் எஸ்கியூலைட்ரி இந்த டேட்டாபேஸ் ஃபைலில் தான் போய் இது எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம மைக்ரேட் பண்ணது இதுவும் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுற டேட்டாபேஸில் நம்ம என்னென்னலாம் டேபிள்லாம் க்ரியேட் பண்ணுறோமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டிபி டாட் எஸ்கியூலைட்ரி இந்த ஃபைலில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, இந்த சேஞ்சஸ்லாம் கூட இது தான் போய் ஸ்டோர் ஆகும். நம்ம எப்பப்போலாம் போய் இந்த மாடல்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணுறோமோ அப்பப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரேஷன்றத வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால வெறும் மைக்ரேட்னு கொடுக்குறோம். இப்போ இதில் எல்லாம் சேஞ்ச் பண்ணால் பைத்தான் மேனேஜ் டாட் பிஒய் மேக் மைக்ரேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்டாக இந்த பைத்தான் மேனேஜ் டாட் பிஒய் மைக்ரேட்னு கொடுக்கணும். இப்போ வந்து ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஆன்சர் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து ரன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தினா நம்ம ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறப்ப ஆல்ரெடி இது வந்து சொல்லியிருக்கு, மைக்ரேட் பண்ண சொல்லி தான் சொல்லியிருக்கு. ஓகேங்களா, நம்ம பண்ணலை, அதனால தான் பண்ணோம். அது பின்னாடி எப்பயாச்சும் எரர் வரும், நம்ம மைக்ரேட் பண்ணாமல் பண்ணணும், அதனால தான் மைக்ரேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்ப்போம் பண்ண அந்த ப்ராசஸ். லோக்கல் ஹோஸ்ட் 8000 இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு விழுப்புரம் கிளக்னு இருக்குது. நம்ம டிஃபால்ட்டாக இந்த வெப்பேஜை ரிமூவ் பண்ணிட்டு நம்மள்ட்ட போட்டிருப்போம்.